ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு மாம்ஸ் அல்பங்கரை. இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது ப்ரெட் மஞ்சூரியன். இதை எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம் வாங்க. நாலு ப்ரெட்டு எடுத்து அதை மிக்சி ஜாரில் போட்டு நல்லா பவுடர் மாதிரி அரைச்சி எடுத்துக்கலாம். அதை ஒரு பவுலில் போட்டுக்கிட்டு கோஸ் ஒரு கப்பு பொடியாக நறுக்கினது, கேரட் வந்து பொடியாக நறுக்கினது ஒரு கப்பு, இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு ஒரு ஸ்பூன், கால் மாவு வந்து ஒரு கால் கப்பு எடுத்துக்கணும், சில்லி பவுட்ரு ஒரு ஸ்பூன், தேவையான அளவு உப்பு, எல்லாம் சேர்த்து நல்லா பிசைஞ்சிக்கணும். இதுக்கு வந்து தண்ணி வந்து அதிகமாக தேவைப்படாது, தண்ணி வந்து ஒரு ரெண்டு மூணு ஸ்பூன் தண்ணி தான் தேவைப்படும். கொஞ்சம் கொஞ்சமாக ஊற்றி நல்லா கெட்டியாக மாவு பசத்துக்கு பிசைஞ்சு எடுத்துக்கலாம். இந்த மாதிரி பிசைஞ்சு வச்சாச்சு. இதை வந்து குட்டி குட்டி பாலாக உருட்டி வச்சுக்கலாம். இந்த மாதிரி எல்லாத்தையும் உருட்டி வச்சுட்டு எண்ணெய் காஞ்சிட்ருக்குது, அதனால் ஒவ்வொரு பால்ஸாக எடுத்து பொறிச்சு எடுத்துக்கலாம். இந்த மாதிரி நல்லா செவக்க வேகிற வரைக்கும் பொறிச்சு எடுத்துக்கலாம். அதை ஒரு பிளேட்டுக்கு மாற்றிக்கலாம். வெந்ததும் ஒரு கடாய் வச்சு அதில் ரெண்டு ஸ்பூன் எண்ணெய் விட்டு பொடியாக நறுக்கின பூண்டு சேர்த்துட்டு அதோட ஒரு மூணு பச்சை மிளகாய் கீறிட்டு சேர்த்துக்கலாம். ஸ்ப்ரிங் ஆனியன் கொஞ்சம், வெங்காயம் கொஞ்சம் பொடியாக நறுக்கினது சேர்த்துக்கலாம். அதை நல்லா வதக்கி விட்டுட்டு மூணு கலரில் இருக்கிற குடல் மிளகாயை எடுத்து நீள் நீளமாக கட் பண்ணி அதையும் அதோடு சேர்த்து வதக்கி விட்டுக்கலாம். தேவையான அளவு இந்த மசாலாவுக்கு எவ்வளோ தேவையோ உப்பு அந்த அளவுக்கு உப்பு சேர்த்துக்கலாம். இது கொஞ்சம் நேரம் வதக்கி விட்டுட்டு சில்லி பவுடர் காரத்துக்கு ஏற்ற அளவுக்கு சில்லி பவுடர் சேர்த்துட்டு டொமேட்டோ சாஸ் ஒரு ஸ்பூன் சேர்த்துக்கலாம். சோயா சாஸ் ஒரு ஸ்பூன் சேர்த்து நல்லா வதக்கி விட்டுக்கலாம். கொஞ்சமாக ஒரு நாலு ஸ்பூன் தண்ணி சேர்த்துக்கிட்டு அது கொதிச்சிட்டுருக்கட்டும். ஒரு ஸ்பூன் கிட்ட கால் மாவு எடுத்து நல்லா கலந்துக்கலாம். ஒரு கப்பில் போட்டு கெட்டி விழுகாமல் கலந்துட்டு இந்த மசாலாவோட சேர்த்து மிக்ஸ் பண்ணிக்கலாம். மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு நல்லா கலந்து விட்டுட்டு ஒரு கெட்டித்தன்மை வர்றதுக்காண்டி தான் கால் மாவு போட்டு கலந்து ஊற்றுறோம். இது நல்லா கொஞ்ச நேரம் வதக்கி விட்டது பின்னாடி பொறிச்சு வச்ச அந்த பால்ஸ் எல்லாம் அதோட சேர்த்து மிக்ஸ் பண்ணிக்கலாம். அதோட ஸ்ப்ரிங் ஆனியன் கொஞ்சம் சேர்த்துக்கலாம். இதோட பெப்பர் பவுடர் ஒரு கால் ஸ்பூன் சேர்த்துக்கலாம். லெமன் ஜூஸ் வந்து டேஸ்ட்டுக்கு
லெமன் ஜூஸ் பதில் வினிகர் கூட சேர்த்துக்கலாம் ஒரு ஸ்பூனு. சேர்த்து கலந்து விட்டோம். ரெட் மஞ்சூரியன் ரெடி ஆயிடுச்சு. ரெட் மஞ்சூரியன் ரெடி ஆயிடுச்சு. இது மாதிரி நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அடுத்த வீடியோவில் சந்திக்கலாம் ஃப்ரெண்ட்ஸ். தேங்க்யூ.